வணக்கங்க, நம்ம விஏஎஸ் விளாக்ஸில் இருந்து. ஸோ இந்த லாக்டவுன் டைமில் எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க. ஒரு ஸ்டே பண்ணுறதுக்கு வெளியே போகிறனா கூட ஒரு பயம் இருக்கும், அந்த ஹோட்டல் எப்படி சேஃப்டியாக இருக்கா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நான் பியூராக அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாண்டி ஒரு ஹில் ஸ்டேஷன் அட்மாஸ்பியரில் இருக்க ஒரு காட்டேஜுக்கு தங்க வந்திருக்கேன். ஸோ இந்த ஹில் ஸ்டேஷனை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், இது ஊட்டியாக கொடைக்கானலாக ஏற்காடான்னு. எங்கேயுமே கிடையாதுங்க, நம்ம ஈரோட்டில் இருக்க சென்னிமலையில் அம்மன் காட்டேஜுக்கு தான் வந்திருக்கேன். பக்கா அட்மாஸ்பியர். அப்படியே நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷன் போகணுன்னா கூட இன்றைக்கி இ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இல்லாமல் ரொம்ப லக்ஸுரிஸாக வித் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃபேமிலிஸோ கப்புள்ஸோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யார் வேணாலும் வந்து சில் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு போகலாங்க. சூப்பரான அட்மாஸ்பியர் வச்சுருக்காங்க. அது எப்படிங்கிறத ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் இப்போ வீடியோவில் காட்ட போகிறேன், வாங்க பார்க்கலாம். எனக்கு அம்மன் காட்டேஜில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சென்னிமலைக்குள்ள ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ரிசார்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வெளியே போய் ஒரு ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டாரில் தங்கினீங்கன்னா என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குமோ இவங்க அதுக்கு கூட தேவையான அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, நான் வரும்போது ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. ஷட்டில் விளையாடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இவங்களே பேட் பால் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தனி உட்டன் மேட் வச்சு ஒரு ஷட்டில் கோட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டே போகலாம், ஒன்றொன்னா நம்ம பார்க்க போகிறோம். இவங்க எல்லாமே இப்போ கிரனைட்டில் போட்டிருக்குங்காட்டி, ரூம் எல்லாமே கிரனைட்டில் இருக்குங்காட்டி நம்ம ஒரு சில்னஸ் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், நான் அது தாங்க பார்க்க போகிறேன். ஸோ நமக்கு ஏசி ரூம்ஸ், நான் ஏசி ரூம்ஸ் இருக்குது. ரூம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த காட்டேஜில் நிறைய ரூம்ஸ் இருக்குங்க, அதில் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரூம் தான் காட்ட போகிறேன். ஸோ இந்த ரூம் வந்து ஒரு ஏசி ரூம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அட்மாஸ்பியர் மாதிரி ஒரு 2BH அந்த ஃபீல் வரும். ஸோ ரெண்டு பெட்ரூம் இருக்கும், அது போக ஒரு ஹால் இருக்குது. ஸோ நார்மலாக அந்த சோஃபாஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு ஃபேமிலிஸாக வரீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீட்டான ஒரு ஹால் ஒரு அட்மாஸ்பியரில் கொடுத்துருக்காங்க. அது போக ரெண்டு ரூம். இந்த ரூமில் மொத்தம் இந்த ரெண்டு ரூமில் 6 பேர் வரைக்கும் தங்கலாம். ஒரு ரூமில் 4 பேர் தங்கலாம், இன்னொரு ரூமில் 2 பேர் தங்கலாம். ஸோ ஒரு ஃபேமிலியாக வரீங்க, கிட்ஸாக வரீங்க, பேரண்ட்ஸோட எப்படி வந்தாலும் நீட்டாக தங்கிட்டு போகலாம். மெயினான அட்வான்டேஜுங்க, எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேனே போடல, ஆனால் நமக்கு அந்த ஒரு சில்னஸ் கிளைமேட் இருக்குது. ஸோ அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, சுற்றி எல்லாமே கிரனைட்டால் போட்டிருக்காங்க. அதனால் நமக்கு ஒரு ராயல் லுக்காகவும் அந்த ஒரு கிளைமேட் ஃபீலும் நமக்கு சூப்பராக கிடைக்குது. இப்போ அந்த 4 பேர் தங்குற ரூமை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பா, உள்ளே வரும்போதே ஒரு செம ஃபீலாக இருக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, மெயினான விஷயம்னா சொல்லிட்டே போகலாம், அந்த கிரனைட் நல்லா அந்த ஒரு சில்னஸை கொடுக்குது. ஸோ உள்ளே வந்து சூப்பராக டபுள் காட் பெட்டு போட்டிருக்காங்க. 4 பேர் வந்து நல்லா ஆக்சுவலாக ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ஃபேமிலி வந்தாங்கன்னா இந்த ரூமில் 4 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஆம்பியன்ஸும் வந்துட்டு நான் தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பட் ஒரு லக்ஸுரியஸ் ஃபீல் கிடைக்கிற மாதிரியான ஒரு ரூம்ஸ் தான் இங்கே எல்லாமே செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏசி வேணாலும் இந்த ரூமில் ஏசி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கெஸ்ட் வாங்க வந்து செக்இன் செக் அவுட் பண்ண உடனே ஒரு சானிடைசர் வாஷ் பண்ணிடுறாங்க இந்த கொரோனாக்காக. ஸோ அதிலிருந்து எல்லாமே பக்காவாக வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த 2 பேர் தங்குற ரூமே நான் காமிக்க போகிறேன். ரெண்டு பேர் தங்குற ரூமுங்க, அங்கே 4 பேர், இங்கே 2 பேர். ஸோ டோட்டலாக ஒரு ஃபேமிலியாக நீங்கள் எப்படி வந்தீங்கன்னா ஒரு 6 பேர் சேர்ந்து தங்கிக்கலாம். ஸோ இதனுடைய ஹோல் ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3750 ரூபீஸ், 3750 ரூபா தாங்க 6 பேர்த்துக்கு. இந்த காட்டேஜில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செக்இன் செக் அவுட் டைம்ஸ் வித்தியாசமாக இருக்கும். அதாவது மதியம் 12 மணிக்கு தான் செக்இன் பண்ணும், காலையில் 11 மணிக்கு செக் அவுட் பண்ணிடணும். பட் இங்கே அப்படி கிடையாது, 24 hours செக்இன் அண்ட் செக் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கு நைட் 8 மணிக்கு நீங்கள் செக்இன் பண்ண வரீங்க அப்படின்னா, நாளைக்கு நைட் 8 மணிக்கு நீங்கள் செக் அவுட் பண்ண போகுது. ஸோ ஹோல் த்ரூ அவுட் 24 hours நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ் மீல்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம நாட்டுக்கோழியில் பள்ளி குழையும் சிக்கன் குழம்பு ஒரு ரைஸ் அந்த மாதிரி வச்சுட்டு இவங்க அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி பண்ணி கொடுத்துட்றாங்க. இல்லை நீங்கள் கெஸ்ட்டாக வரீங்க, உங்களுக்கு தனியாக வந்து நீங்கள் எடுத்து கொடுத்து சமைக்கிற மாதிரி இருந்தாலும் தனி கிச்சப் செட்டப் வித் ஒரு நல்ல குக்கு, இந்த நல்ல கிராமத்தையும் இருந்து சமைக்கிற மாதிரியான குக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அவங்களே ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான ஸ்டைலில் டிஷ்ஷஸ் உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருவாங்க. இந்த மேரேஜ் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 400-500 பேர் வரைக்கும் தாராளமாக இருந்து ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஸோ ஸ்டேஜ் டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டு வரவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அது போக நீங்கள் ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் எதுனாலுமே தாராளமாக இங்கே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஒரு பெரிய ஆட் ஆன் அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களே பெரிய பெரிய குக்கு செஃப் வச்சுருக்காங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு சமையல் பண்ணி தரணும் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா அந்த ஆர்டர் இவங்களே எடுத்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி காட்டேஜ் ரிசார்ட்ஸ் அட்மாஸ்பியரில் தங்கினாவே கண்டிப்பாக ஸ்விம்மிங் பூல் வேணும்னு ஆசைப்படுவோம். ஸோ பசங்களாக வந்திருந்தாவோ ஃபேமிலி யாராக இருந்தாலுமே இவங்க ஸ்விம்மிங் பூல் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்றாங்க. யார் யாரெல்லாம் ரூம் புக்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க இந்த மாதிரி குளோரின் வாட்டர் அந்த மாதிரிலாம் சிட்டி சைடு இருக்கிறது யூஸ் பண்ணுறது இல்லைங்க, இவங்களே தனியாக போர் வாட்டர் வச்சுருக்காங்க. அதை வச்சு அப்பப்போ க்ளீன் பண்ணி சூப்பராக நமக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுற, வாங்க பார்க்கலாம்.
நான் ரொம்ப நேரமாக உங்கள்கிட்ட ஸ்மிங் ஃபுல்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் இது. தண்ணியை பார்த்தீங்கனாவே நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு கிட்ஸ் குளிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து நம்ம பெரியவங்க வரைக்குமே ஒரு 5 அடி ஆழந்தான் இருக்குது. எந்த ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபன் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்விம்மிங் பூலை ஒட்டியே ஒரு 4 ரூம் இருக்குது. நீங்கள் இதை ப்ரைவேட்டாக புக் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே இந்த 4 ரூம்ஸ் அல்லது 1 ரூம் ப்ளஸ் இந்த ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய டேரிஃப் ரேட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஷட்டில் பேட்மிண்டன் கோர்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ சூப்பராக அந்த உட்டன் ஃபினிஷிங்கோட பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க அப்படின்னா, நீங்கள் ரூம் புக் பண்ணிட்டு நீங்கள் வந்து விளையாடுறனால விளையாண்டுக்கலாம். ஓகே, அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ செம்ம பெரிய உட்டன் கோட்டுங்க, பார்க்கும்போதே தெரியுது பக்கா ஒரு ப்ரொஃபஷனல் இது பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இந்த உட்டன் ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தா தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுறீங்க, விளையாடுறீங்க அப்படின்னாலும் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த அம்மன் காட்டேஜை பற்றி நம்ம ஒரு ஒரு விஷயம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என்னடா நம்ம ஊருக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குதானே. ஸோ கண்டிப்பாக இங்கே ஸ்டே பண்ண வரீங்க, மறக்காமல் உங்களுக்கு ஷட்டில் விளையாட பிடிச்சவங்க ஷட்டில் பேட்டோடு வாங்க, நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. செம்ம அட்மாஸ்பியராக பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த அம்மன் காட்டேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த 5-star 7-star இருக்கிறது ஈக்குவலான எல்லா ஒரு அம்யூனிட்டிஸும் இந்த ஊருக்கு என்ன தேவையோ சென்னிமலையில் அதுக்கேற்ற மாதிரி எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலிஸோ கப்புள்ஸோ அல்லது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யார் வந்தீங்கனாலும் கண்டிப்பாக ஸ்டே பண்ணி பார்த்துட்டு இருக்கிற எல்லா அம்யூனிட்டிஸும் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஸோ நம்ம அம்மன் காட்டேஜோட டேரிஃப் ரேட்ஸ் ப்ளஸ் இதனோட அம்யூனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மெயினான விஷயம் லொக்கேஷனோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க. கிளிக் பண்ணி உள்ளே வந்து ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.